நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு பயிற்சி பெறக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் இந்த பயிற்சிக்காக நண்பர்கள் இணைந்திருப்பீங்க. உங்களுக்கு மார்ச் 1 முதல் பயிற்சியானது வழங்கப்படும் என்ற அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ நண்பர்கள் அனைவருமே ஆர்வமாக காத்து கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்கான பயிற்சியினுடைய முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். நண்பர்களே, நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக 40 மதிப்பெண்களை உள்ளடக்கிய இந்தியன் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸினுடைய பயிற்சி வகுப்பானது இன்று காலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த முழுமையான தகவல் நம்முடைய குரூப்லேயும் சரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அனுப்பியிருந்தோம். ஸோ முதல் பகுதி இன்றைக்கி அனுப்பியாச்சு. இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த பயிற்சியானது நடைபெற்று கொண்டிருக்கும். நண்பர்கள் அதனை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பகுதியாக தமிழ் பாடத்திற்கு பயிற்சியானது வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழ் பாடத்திற்கு எவ்வாறு பயிற்சி அளிப்பது என்பதை பற்றிய முழுமையான தகவல். இந்த பிஜிடிஆர்பிக்கு தமிழ் பாடத்தினுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 10 டாபிக் இருக்குது. இந்த 10 டாபிக்கையும் சப்கெட்டிங்காக பிரிச்சுருக்கிறேன். பிரித்து இங்கே ஒவ்வொரு டாப்பிக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா சப்கெட்டிங்காக பிரித்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குறோம், வருகின்ற வியாழக்கிழமையிலிருந்து வாரத்திற்கு 2 முறை, அதாவது வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் உங்களுக்கு தேர்வு நடத்துவதற்கான ஷெடியூலானது உருவாக்கி கொடுத்துருக்குறேன். மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு 25க்கு மேற்பட்ட தேர்வானது நடைபெற இருக்கிறது. 10 யூனிட்டுக்குமே இந்த தேர்வை முடிச்சுட்டு அடுத்து மோக் டெஸ்ட்டு, முதல் 5 யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 5 யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு, அடுத்து டோட்டலாக சேர்த்து ஒரு மோக் டெஸ்ட்டு. ஸோ மொத்தம் மாடல் டெஸ்ட்டோட நம்ம நினைச்சிரோம் பயிற்சியை முடிக்கிறோம். இந்த பயிற்சியானது ஜூன் 17ஆம் தேதி உங்களுக்கு முடிக்கக்கூடிய அளவிற்கு டென்டேட்டிவான பிளானை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நண்பர்கள் ஒவ்வொருவருமே இந்த பிளானை பயன்படுத்திக்கோங்க. இதனைத் தொடர்ந்து உங்களுக்கான கல்வி மெட்டீரியல் 1 ஆர் 2 டேஸில் உங்களுடைய வாட்ஸ்அப் அல்லது இமெயில் ஐடிக்கு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பயிற்சியை ஆரம்பிங்கள். ஒவ்வொரு நண்பர்களும் பயிற்சி எடுக்கும் பொழுது இந்த ஹெட்டிங்கை வந்து தேடி தேடி தேடி, ஸ்கூல் புக்கில் இருக்குதா இல்லை நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியலையும் இருக்கும், வெளியே நீங்கள் தேடினா கூட தேடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிற நிறுவனங்களினுடைய மெட்டீரியலையும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். இந்த ஹெட்டிங் சம்பந்தமான தகவலை ஃபுல்லாமே சேகரித்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஆரம்பிங்க. நிச்சயமாக இந்த டேட்டில் உங்களுக்கான பயிற்சியானது தொடர்ச்சியாக மாதிரி தேர்வு நடத்தப்படும். இந்த மாதிரி தேர்வு குறைந்தது 110 வினாக்களை உள்ளடக்கியிருக்கும். ஏன்னா தமிழில் நம்ம 110 எழுத போகிறோம், அதனால் 110 வினாக்களை உள்ளடக்கும். அதிகபட்சமாக எவ்வளோ நாளும் நம்ம கேட்கலாம், எங்களுடைய நேரத்தை பொறுத்து உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். ஸோ நண்பர்கள் இதனை டோட்டலாக பயன்படுத்திக்கோங்க. இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கானது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூலை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் தமிழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பயிற்சிகள் நம்ம கொடுக்க போகிறோம் சொல்லி பார்த்திங்கன்னா, இடைப்பட்ட நாட்களில் ஒரு டாப்பிக்கை குறித்த கலந்தாய்வு, ஒரு டாப்பிக்கை குறித்த முக்கியமான தகவல், அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பியில் முன்பு கேட்கப்பட்ட வினாக்களினுடைய தொகுப்பு டாபிக் வைஸாக. ஸோ இது ஃபுல்லாமே இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு 1/1 கொடுப்போம். நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதை குறித்த சந்தேகங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பதில் வழங்கப்படும். மேலும் தகவலுக்கு இணைந்திருங்கள் எமது குழுவினோடு. நன்றி நண்பர்களே.